கோவையில் 38வது தேசிய புத்தக கண்காட்சி துவக்கம். நேஷனல் புக் டிரஸ்ட் ஆஃப் இந்தியா, நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனம் ஆகியவை இணைந்து நடத்தும் இந்த புத்தக கண்காட்சியை கோயம்புத்தூர் மாநகராட்சி மத்திய மண்டல தலைவர் எல் மீனா லோகு ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனத்தின் மண்டல மேலாளர் ஆர் ரங்கராஜன் வரவேற்று பேசினார். அரசு கலைக்கல்லூரி பேராசிரியர் கா லா மகேந்திரன் சிறப்புரை நிகழ்த்தினார். மாமன்ற உறுப்பினர்கள் சாந்தி சந்திரன், வித்யா ராமநாதன், முன்னாள் மாமன்ற உறுப்பினர் ஆர் சந்திரசேகர், வழக்கறிஞர் சா பாலமுருகன், பேராசிரியர் தா திலீப்குமார், என் சந்திரன் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் மாநில பொருளாளர் பாப்பா ரமணி தலைமை தாங்கினார். கிளை மேலாளர் எஸ் குணசேகர் நன்றி கூறினார். நடிகர் கலாச்சாரம், மத கலாச்சாரம், சாதிய கலாச்சாரம், இப்படி நம்மளை சுற்றி ஒரு பீடைகளாக இருக்கு. இன்னைக்கு இந்த ஒரு பீடைகள்லேருந்து நம்ம வெளிவரணும். இதை நம்ம எப்படி நம்ம மீட்டெடுக்கிறோம்? நம்ம ஒரு அடையாளமாக இருக்கோம், வாசிப்பினுடைய அடையாளமாக நம்ம இருக்கோம். இந்த வாசிப்பினுடைய தன்மையிலேருந்து ஒரு அடையாளமாக நம்ம வெளிப்படணும்னா இதை நம்ம யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறோம்? நமக்கு நாமையே போட்டு கொதிக்கிறதா? இனி வரக்கூடிய எதிர்காலத்தில் கொண்டு போய் சேர்க்கறதா? இது எப்படி பரவலாக்கப்படணும்? அந்த நோக்கம் தான் நம்மகிட்ட வந்து, அதுக்கான அடையாளம் தான் நம்மகிட்ட நிற்கிது. நாம் ஏதோ வர்றோம் போகிறோம் அப்படிங்கிறத கடந்து இனி வரக்கூடிய தலைமுறைக்கு எப்படி நம்ம எடுத்து கொண்டு போகிறோம்? அம்மையார் இருக்காங்க, நான் ரங்கராஜன் சார் சொல்லிட்டேன், அரசு கல்லூரியில் கேளுங்க. மே மாதம், ஏப்ரல் மே மாதத்தில் அது இலவசமாக கேளுங்க. கல்லூரி வந்து அதாவது எழுதி கேளுங்க. அப்போ மாணவர் மத்தியில் எல்லா விதமாக போடலாம். கிட்டத்தட்ட ஒரு 6000 படிக்கிற மாணவர் மத்தியில் ஒரு 250 பேர் பேராசிரியர் படிக்கிறதுனால அந்த சுற்றி இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் கல்லூரி 6000 பேர் மாணவர் படிக்கக்கூடிய அந்த
அதிகபட்சமான நடவடிக்கை போக முடியும், இல்லை மாசுக்கு தன்மை கொண்டு போக முடியும். மேம்படுத்த முடியும் வாசிப்பு உணர்வு தான் மனித வாழ்க்கையை மேம்படுத்த முடியும் என்று கூறி நன்றி கூறி